சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, மாதங்கி தாயாரை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி மாதங்கி தாயாரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு தாயாரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பாருங்க, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ், ஆனா அன்மேரிட் கேர்ளு. அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணோட சின்ன தங்கச்சி, அதாவது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தங்கச்சி, இதுதான் அந்த ஃபேமிலி. இந்த ஃபேமிலி வந்து என்னன்னா நார்த் இந்தியன் ஃபேமிலி. இவங்க வந்து நார்த் இந்தியன் பீஸ், அதாவது மகாராஷ்டிரால இருக்கிறாங்க. இவங்க வந்து கோவா போயிருக்காங்க. கோவா வந்து ஃபேமிலி ட்ரிப்பா தான் போயிருக்காங்க. கோவா, மொரிஷியஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. கடைசியில வந்து அந்த மொரிஷியஸ்லாம் சுத்தி பார்த்து ட்ரிப்பு கடைசியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நம்ம கோவா போலாம் மம்மி அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரிய பொண்ணு, சின்ன குழந்தை இல்ல. சரி, கோவா போயிருக்காங்க. கோவா போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப நாளா கேட்கும், அம்மா டேட்டு போட்டுக்கணும் டேட்டு போட்டுக்கணும். அவங்க அம்மா வந்து நோ நோ சொல்லியிருக்காங்க. அங்க போனோடனே அங்க இருக்க அழகழகான டேட்டூஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்க அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க, அங்க அந்த பொண்ணு அடம் பிடிச்சிருக்கு, டேட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் டேட்டூஸ் போடணும்னு சொல்லிட்டு. இப்பதான் கேர்ள்ஸ் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இங்க இந்த மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்டவுடனே அவங்க அம்மா ஓகே அப்படின்னு எஸ் சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியன் ஃபேமிலி, சோ அவங்க வந்து பெருசா அதெல்லாம் இது பண்ணல, ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, இந்த நெஞ்சு பகுதியில இங்க வந்து ஒரு டாட்டு போட்டிருக்கு. அந்த டாட்டு போடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருந்திருக்கு, அதை நம்ம பின்னாடி பாக்கலாம். ஆக்சுவலி அந்த டாட்டு போட்டிருக்கு, டாட்டு போட்டுக்குன்னு வீட்டுல வந்திருக்கு. வீட்டுல வந்து ஒரு ஒரு 10 நாள் எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு அது ஒர்க் பண்ணது, மேபி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன், பெருசா தெரியல. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த பொண்ணு, வீட்ல இருந்து வேலை செய்யறது. அந்த பொண்ணு ஃபாரின் பேஸ்ட் கம்பெனில வேலை செய்யறதுனால நைட் நைட்டு வேலை செய்யுது அந்த பொண்ணு. இந்த மாதிரி டாட்டு போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து வீட்டுல உட்காந்து நைட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு உருவம் எதிர்க்க போதான் வருதான், பயமுறுத்ததா அந்த பொண்ணு. அதாவது நான் இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், யாரோ வந்து நிக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு உருவம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த பொண்ணு பாத்ரூம் போனா யாரோ அந்த பொண்ணு ஃபாலோ பண்ற மாதிரி, இந்த பொண்ணு எங்க போச்சுனாலும் ஒரு நிழல் வந்து இந்த பொண்ணு தொடர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணு வந்து இனிஷியலி லைட்டா பயந்துருக்கு, நல்லா படிச்ச பொண்ணு, சோ அது வந்து இதெல்லாம் பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனசை வந்து சமாதானப்படுத்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணால சமாதானப்படுத்த முடியல, பெட்ஷீட் இழுத்து போட்டுன்னு படுத்துச்சுன்னா யாரோ பெட்ஷீட்டை இழுக்கிற மாதிரி. சோ இந்த பொண்ணு வந்து யாரோ வந்து கமாண்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரி, நீ இது பண்ணு, நீ அது பண்ணு, நீ இது செய்யாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யாரோ கமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கமாண்டுக்கெல்லாம் இந்த பொண்ணு வந்து அக்செப்ட் கொடுக்குது. நீ இது சாப்பிடு, நீ இது சாப்பிடாத, நீ வெளியே போ, நீ வந்து ஃபுல்லும் வந்து சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு. அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ், அது ஜெயின்ஸ். அவங்க வந்து இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடறவங்க கிடையாது. ஆனா இந்த பொண்ணு வந்து என்ன சாப்பிடுது, சிக்கன் சாப்பிடுது, மட்டன் சாப்பிடுது, ஃபிஷ் சாப்பிடுது, இப்படி எல்லாமே வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது எல்லாமே பண்ணுது. அதாவது என்னன்னா என்ன கமாண்ட் வருதோ அதை இந்த பொண்ணு செய்யுது. அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, நீ வந்து ஏன் இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கமாண்ட் வருது, அந்த கமாண்ட் எனக்கு சொல்றாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை சொல்லியிருக்கு. அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க, அவங்க அம்மாவும் நல்லா படிச்சவங்க, அதனால என்ன நினைச்சாங்க, சரி இந்த பொண்ணுக்கு ஏதோ சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது அவங்க வந்து என்னென்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து இல்யூஷனரி டிசார்டர்ஸ் அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் ஓடுது, 1 வருஷமா வைத்தியம் ஓடுது. இந்த பொண்ணுனோட அப்நார்மலிட்டி பிஹேவியர்ல ஒரு சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆகவே இல்லை, இன்னும் வேர்ஸ், மைனஸ். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, இந்த பொண்ணு நைட் ஆனா வெளியே போயிருக்கு. வெளியே போயிட்டு ரோட்ல நின்று அந்த ரோட்ல வந்து இந்த லாரி அப்படி எல்லாம் போற லாரி அந்த டிராவலிங் போறாங்க பாத்தீங்களா, அவங்கள கை காமிச்சு இந்த பொண்ணு நிறுத்தியிருக்கு. நிறுத்தி அந்த டிரைவர்ஸ், அந்த ரோட்ல கார்ல போறவங்க, யார் இந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கவங்களோ அவங்கள கை காமிச்சு நிறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அந்த ஸ்டேஜ் போயிட்டு என்ன ஆச்சு, இந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிடுச்சு. இது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னைக்கு அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பா தங்கச்சி வீட்டுல இல்லாத நாளைக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து யார் கூடயோ லவ் பண்ணுது, அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையனை லவ்வும் பண்ணுது, அந்த பையனோட தான் இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருந்து கன்சீவ் ஆயிருக்கு,
அப்படி நினைச்சுக்காங்க. ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு நாள் அது கன்சீவா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கன்சீவா இருக்கிறத கண்டுபிடிச்சோன்னு இல்லவே இல்லை, நான் அப்படி ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஹானஸ்டா சொல்லுது. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பையனும் சொல்றான், இல்ல நான் அப்படி இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நாங்க இது வரைக்கும் நல்ல ஜெனியூனா தான் பழகுறோம், இந்த பொண்ணு வந்து யார் கூடயோ தப்பா பழகுது, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபேமிலி, அதாவது இந்த ரெண்டு பசங்க லவ் பண்றது இவங்க ஃபேமிலிக்கும் தெரியும், அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். அந்த பையன் ஃபேமிலியில வந்து வேண்டவே வேண்டாம் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நிச்சயமா நான் பண்ணல, நிச்சயமா பண்ணலன்னு அவங்க அப்பா அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணுது. அப்பயும் அப்பா அம்மா நம்பல, சோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தொடருது. அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன ஆயிருக்கு, அவங்க அப்பா அம்மா அவங்க சித்தி வீட்டுக்கு போற பக்கத்துல எங்கேயோ இருக்காங்களா, சித்தி வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு அங்க போனா அவங்க சித்தி வந்து ஏதோ அர்ஜென்ட் வேலையா வேலை போயிட்டு இருக்க வெளியே போயிட்டு இருக்காங்க. திருப்பி இவங்க வராங்க, கார்ல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரோட்ல நின்று ட்ரக் டிரைவரை வந்து நிறுத்தி, வா எங்க வீட்டுக்கு வா, என் கூட ரிலேஷன்ஷிப் இரு அப்படின்னு கூப்பிடுறத அவங்க அப்பா அம்மாவே பாத்துட்டாங்க. அவங்க தங்கச்சியும் பாத்துருச்சு, சின்ன பொண்ணு அதனால அதுக்கு ஒண்ணும் தெரியல. அப்பா அம்மாவே பார்த்தோடனே ரோட்லயே நின்று அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ற, என்னன்னா அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை. அதாவது அந்த பொண்ணா செய்யல, தன்னிச்சையா அந்த பொண்ணா செய்யல, ஏதோ ஒரு கமெண்ட் வருது அதை செய்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த சினிமா படத்துல பாக்குற மாதிரி அதனோட ஒரு இதுலயே இல்லை. ஹிப்னோட்டைஸ் பண்ணா எப்படி இருப்பாங்க, ஒரு ஹிப்னோட்டைஸ் பண்ண பர்சனாலிட்டிஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து எது சொன்னாலும் கம்முனே இருக்கு. ஆனா ரிலேஷன்ஷிப் இருக்க வா வான்னு கூப்பிடுது. அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே அவன் வண்டி நிறுத்தாம டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ்வளோ கேட்டு அவ்வளோ பண்ணாலும் அந்த பொண்ணு சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி இப்படியே உட்காந்துச்சான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, பலார்னு அரைஞ்சிருக்காங்க. பலார்னு அரைஞ்ச பின்னாடி அந்த பொண்ணு சுயநிலைக்கு வந்திருக்கு. சுயநிலைக்கு வந்து என்ன பண்ற, நீ ரோட்ல போய் ட்ரக் டிரைவர் எல்லாம் கூப்பிட்டு நீ வந்து ரிலேஷன்ஷிப் கூப்பிடுறியா, அவங்க ட்ரக் டிரைவரை நீ ஏன் இந்த பொண்ணு கிட்ட நின்று பேசுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான், இல்ல இல்ல நான் பாட்டுன்னு போயிருந்தேன், இந்த பொண்ணாதான் கை போட்டு என் வா என் கூட பிசிக்கல் இரு, என் கூட ரிலேஷன்ஷிப் இரு, பிசிக்கல் என் கூட இரு அப்படின்றத அந்த பொண்ணு வந்து தெளிவா கேட்டிருக்கு. என் கூட வந்து அது ஹிந்தியில சொன்னாங்க, அவங்க என் கூடவே வந்து பிசிக்கல் இரு, எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது அப்படின்றத அந்த ட்ரக் டிரைவர் சொல்லியிருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான். அப்பா அவங்க அம்மாக்கு ஒரு சடனா ஒரு ஸ்ட்ரைக் மைண்ட்ல, இது வந்து இல்யூஷனரி டிசார்டர்ன்றாங்க. இல்யூஷனரி டிசார்டர்னு திருப்பி டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ண உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இல்யூஷனரி டிசார்டர்ஸ்ல நடக்கிறது உண்டுதான், உண்மைதான், அந்த மாதிரி ஹாலுசினேஷன் டிசார்டர்ஸ் இல்யூஷனரி டிசார்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து நடக்கிறது உண்டுதான், ஹிப்னடைஸ் ஆன மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு, பொண்ணு ஒன்னும் சுதாரிக்கவே இல்லை, பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பண்ணியிருக்காங்க, அந்த டாக்டர் கிட்டே கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து இப்ப வந்து எம்டிபி அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி வந்து அது வந்து லீகல் பண்ணலாம், அதனால இந்த பொண்ணு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கல்யாணம் ஆகாத பொண்ணு டாக்டர் கிட்ட கேட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மகாராஷ்டிரால நடந்தது. அப்ப அங்க வந்து ஏதோ ஒரு சுவாமிஜியை பார்த்திருக்காங்க, குருஜி அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் தான். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, சவுத் இந்தியால கோயில்கள் சொல்லியிருக்காங்க, முருகர் கோயில் போயிட்டு நீங்க முருகரை வேண்டிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க சவுத் இந்தியால வந்து பழனி முருகரை வேண்டிட்டு எல்லாம், அவங்க வந்து ஹிந்துஸ் தானே, பழனி முருகரை வேண்டிட்டு எல்லாம் போயிருக்காங்க. அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள வரவும் இல்லை, சுவாமி கும்பிடவும் இல்லை. ஓகேங்களா, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, முருகன் கோயில்களை காலடி எடுத்து வைக்கவும் இல்லை, சாமி கும்பிடவும் இல்லை, கார்ல இருந்தது கார்லயே இருக்கு. ஸோ அப்ப என்னாச்சு, இந்த பொண்ணு வந்து எப்படியாவது பழனி முருகன் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும், அவங்க அப்பா அம்மாக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ என்ன குருஜி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பழனிலேயே ரூம் போட்டு தங்குறாங்க. ரூம் போட்டு தங்கி மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, அந்த பொண்ணு வந்து வரதா இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சரி இது வேலைக்காகல, இந்த பொண்ணு வந்து என்னவோ கடவுளோட இது பிரகாரம் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பும் போது பாத்தீங்களான்னா அவங்க உறவுக்காரவங்க போன் வந்திருக்கு. உறவுக்காரங்க அதே ஜெயின் பீப்புள் வந்து திருப்பத்தூர்ல இருக்காங்க. அவங்க வந்து போன் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் போன் பண்ணும்போது இங்க பழனி கோயிலுக்கு வந்திருக்கோம் விஷயம் எல்லாம் அவங்களுக்கும் தெரியாது, இவங்க சொல்லவே இல்லை. அதாவது அவங்க அம்மாவோட சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன். திருப்பத்தூர்ல இருக்காங்க, அவங்க ஒரு நகைக்கடை வச்சிருக்காங்க, சின்னதா ஒரு நகைக்கடை. அவங்க கேட்கும் போது எதுவும் சொல்லலை. அப்ப பழனி முருகரை பாக்கணும்னா, முருகர் பார்க்க வந்தீங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல வந்து இவங்க தங்குறாங்க. தங்கும் போது அவங்க அம்மா மனசு உடைஞ்சி மனசு தாங்காம அந்த லேடி கிட்ட சொல்லிட்டாங்க, இந்தந்த மாதிரி விஷயம் இருக்கு, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி கிட்ட சொல்லும்போது அந்த லேடி வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுச்சு, நீங்க மேடம் போய் பாருங்க, இல்ல குருஜி இப்படி சொல்லியிருக்காரு, குருஜி சொல்லியிருக்காரு பொண்ணு கோயிலுக்குள்ளேயே வரலன்றீங்க, நீங்க டாக்டர் அம்மா போய் பாருங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்,
ஓகேங்களா. அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம இன்னொரு இதுல பதிவுல பாக்கலாம். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க எங்க ஃபேமிலியில இந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப வந்து மேடம் கிட்ட போனோம், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நீங்க டாக்டர் போய் பாருங்க. நாங்க ஏற்கனவே வந்து சைக்காட்ரிஸ்ட் பாக்குறோம், இல்ல நீங்க எதுக்கும் இவங்களை பாருங்க, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க. அந்த லேடி கூட வந்தாங்க, அவங்க எங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச லேடி தான். அவங்க இது மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொன்னேன், மேடம் இது இது வந்து இல்யூஷனரி டிசார்டர் கிடையாது, இந்த பொண்ணுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கு, இந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பொண்ணை பத்தி முழு டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு, தப்பான பொண்ணு இல்லை, எல்லாமே இருந்துச்சு. மொரீஷியஸ் போனோம், எங்க போனீங்க, பாப்பா எங்க போச்சு, எங்க போனதுல இருந்து அவளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்துச்சு. எல்லாம் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கேட்க 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 அவங்க மொரீஷியஸ் போனது, அந்தமான் போனது எல்லாமே சொல்றாங்க. இந்த லீவுக்கு இவ்வளவு நாளுக்கு முன்னாடி மொரீஷியஸ் போனோம், இவ்வளவு நாளுக்கு முன்னாடி அந்தமான் போனோம், கடைசியில அவங்க கோவா போனது சொல்லிட்டாங்க. கோவால என்ன மேடம் நடந்துச்சு, எப்பத்துல இருந்து பிள்ளைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு, கோவால போயிட்டு வந்து ஒரு 15 நாள், ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா மேடம் கோவால என்ன நடந்துச்சு. ஸோ ஒரு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. நான் கேட்டேன், மேடம் கோவால என்ன நடந்துச்சு, கோவால ஒன்றும் நடக்கல மேடம், எல்லாம் சொன்னாங்க. சரி பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்த உடனே டேட்டூ வந்து, அந்த டேட்டூ தான் என் கண்ணை உறுத்துச்சு. இந்த பொண்ணு வந்து ஒரு குட்டி ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருக்கு, ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருக்கு, அந்த டேட்டு வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, ரொம்ப அழகான டேட்டூ. என் மைண்ட்ல ஏன் கேட்கணும்னு தோணுச்சு, நான் அதுக்கு முன்னாடி கேட்டேன் கோவால என்ன நடந்துச்சு, அவங்க ஒண்ணுமே சொல்லல. கோவால ஒன்னும் இல்லை மேடம், நார்மலா இருந்தோம், அப்படி எப்படி சந்தோஷமா இருந்ததுதான் சொன்னாங்களே தவிர நடந்ததை சொல்லவே இல்லை. இந்த டேட்டு பார்த்தோன்னு என் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் கேட்டேன், இந்த டேட்டு எப்ப மேடம் போட்டது அப்படின்னு கேட்டேன். இது கோவால போட்டது மேடம் அப்படின்னாங்க. கோவால எங்க போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டோம், அது போட்டதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன் என் மைண்ட்ல தோணுச்சு, எதனால நான் கேட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு அதுக்கான அர்த்தமே தெரியாது, அதுக்கான விளக்கமும் தெரியாது. அப்ப நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமா மேடம் இந்த இடத்துல போட்டேன், அந்த இடத்துல போய் நீங்க விசாரிங்க, என்ன எப்படி போட்டாங்க, ஏதா போட்டாங்கன்னு விசாரிங்க அப்படின்னு. விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல மேடம் அது வந்து அவங்க வந்து நார்மலா போட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த டேட்டு இதுல வேலை செய்யற ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, மேடம் இப்போ வந்து பாத்தீங்களன்னா இவங்க அம்மா கிட்ட இதை வந்து ரகசியமாவே வச்சுக்கோங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்க, இப்போ ஒரு லேடி இருக்காங்க அவங்க ஃபேமிலியில ரொம்ப அந்யோன்யமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா டேட்டு போடும்போது அவங்களோட அஸ்தியை மிக்ஸ் பண்ணி டேட்டு போடுறது இங்க ஒரு கல்ச்சரா இருக்கு மேடம். அந்த மாதிரி இவங்க வரும்போதும் நிறைய பேர் டேட்டு போட்டாங்க, அஸ்தியை மிக்ஸ் பண்ணி டேட்டு போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றத அந்த பொண்ணு ஓபன் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன், அவங்க போன்ல சொல்றாங்க மேடம் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. இந்த பொண்ணுனோட டேட்டூல ஏதாவது அஸ்தி மிக்ஸ் பண்ணிட்டாங்களா தெரியாமையான்னு, தெரிஞ்சு தெரியாம ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல இந்த பொண்ணுமே யாரோட அஸ்தியானா கொண்டு வந்து டேட்டு போட சொல்லிச்சு அதெல்லாம் விசாரிங்க, அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஸோ அவங்க அஸ்தி மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனா அன்னைக்கு தேதி டேட்டு போட்ட விஷயத்துல அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவங்களோட சித்தி ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க, ரொம்ப பாசமா அவங்கள வளர்த்தவங்க, அந்த சித்தியினோட அஸ்தியை வச்சு அந்த பொண்ணு டேட்டு போட்டு இருந்திருக்கு, அது வந்து தெரிய வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், மேபி ஒன்னு அந்த அஸ்தி வந்து இதுல கலந்துருக்கணும் மேடம், இல்ல அந்த ஆன்மா வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும், பிடிச்சிட்டு இது தொடர ஆரம்பிச்சிடும், ஆக மொத்தம் ஒரு ஆத்மா இந்த பொண்ணு தொடருது, அது வந்து இந்த டேட்டூ மூலியமா தான், இந்த டேட்டூ மூலியமா தான் தொடருது. இப்ப இது வந்து டேட்டூல ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த பொண்ணு விட்டு போவாது, வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை. நீங்க எதுக்கும் உங்க குருஜி கிட்ட கேளுங்க அப்படின்னு குருஜி கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி, அவங்களோட நார்த் இந்தியால அவங்களோட குருஜி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டிருக்கிறது, அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது அஸ்தி மிக்ஸ் ஆச்சுன்னா இந்த பொண்ணுனோட ஆத்மாவை எடுத்துதான் அது போகும். ஆனா அஸ்தி மிக்ஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா தெரியல, ஆனா பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும்போது அஸ்தி மிக்ஸ் ஆயிருக்கு. சரி அவங்களும் சொல்ல போறது இல்லை, நம்மளுக்கும் இது தீர்வு கிடைக்கல, இதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு குருஜி சொல்லியிருக்காரு இறை வழிபாடு தான் ஒரே தீர்வு, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்க. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, மேடம் இது வந்து கண்டுபிடிச்சது நீங்க தான், அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, இந்த டேட்டு வந்து எங்க குருஜியும் பார்த்தாரு அவர் கண்டுபிடிக்கல, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் ஒரு சில பரிகாரங்கள் சொன்னாங்க, அது என்ன அப்படின்றத உங்களுக்கு பகிர்றேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்கள வந்து இங்க வந்து திருப்பத்தூர்லயே அவங்க சொந்தக்காரங்க வீடு வந்து எத்தனை நாள் இருக்க முடியும், வீடு ஒரு 2 நாள் இருங்க, ஒரு புது வீடு எடுங்க, தங்கிடுங்க அப்படின்னு அவங்க வந்தாங்க. அவங்க ரெடியா இருந்தாங்க பொண்ணுக்காக எல்லாம் செய்யறதுக்கு, வீடு எடுத்தாங்க, தங்கினாங்க. எவ்வளவு நாள் தங்கணும் நாங்க தெரியாதுங்க, 2 மாசமும் இருக்கலாம், 6 மாசமும் இருக்கலாம், ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஓகே மேடம், பொண்ணு எங்களுக்கு உயிரோட வேணும், அதனால நாங்க வந்து தங்குறோம். ஃபர்ஸ்ட் எல்லை விட்டு அவங்க எல்லை விட்டு இந்த எல்லைக்கு வந்துட்டாங்க.
மகாராஷ்டிரா விட்டு திருப்பத்தூர் வந்தாங்க, வீடு எடுத்தாங்க, தங்கினாங்க. அந்த வீடை வந்து நான் என்ன சொன்னேன், வாஸ்து பிரகாரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்று வடக்கு பார்த்த வீடு இல்லை கிழக்கு பார்த்த வீடாக இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி எடுத்துட்டாங்க. எடுத்த பின்னாடி நான் சொன்னது, நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், அந்த வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க மேடம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அவங்க ஜெயின்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. நீ என்ன சாமி சொல்றியோ, முருகரும் பாக்குறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க குருஜி சொன்னாரு, அவங்க குருஜி கிட்ட கேட்டிருக்காங்க, இப்படி டாக்டர் சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க ஆன்மீகவாதி, அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க செய்யுங்க, எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை, நீங்க செய்யுங்க அப்படின்னு அவரும் ஒத்துக்கினாரு. அப்ப நானும் அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி இருக்கு, நான் வந்து மாதங்கி தாயாரோட வழிபாடு கொடுக்கலான் இருக்கேன், உங்களுக்கு இதுல ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லம்மா, அப்போ ஜோ மன்கர் கேஜி அப்படின்ட்டார் அவரு. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து என்ன சொன்னா, வெட்டி வேறு ஒரு மாதங்கி தாயாரோட போட்டோ நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன், ஒரு மாதங்கி தாயாரோட போட்டோ கொடுத்து அதை வந்து வெட்டி வேரும் வெட்டி வேர் வாங்கி அந்த வெட்டி வேர் மாலை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்து தாயாருக்கு போட சொன்னேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், வெட்டி வேரும் எலுமிச்ச பழமும் கலந்து வீட்டு வாசல்ல போட சொன்னேன். எதுக்கு வெட்டி வேரை போட சொன்னேன்னா, வெட்டி வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமானுஷங்கள்ல எதிர்க்கிற தன்மை உண்டு, தீய சக்திகளை உள்ள வர விடாம இருக்கிற தன்மை வெட்டி வேருக்கு உண்டு. மாதங்கி தாயாரோட கழுத்துல போட சொன்னதும் அது கொஞ்சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் வெட்டி வேருக்கு ஜாஸ்தி. அதனால அந்த போட்டோக்கும் அந்த வெட்டி வேர் மாலை கூட வந்து பாத்தீங்கன்னா பூ மாலை போட சொன்னேன். அந்த பொண்ணு வந்து குளிக்கிறது இல்லை, அந்த பொண்ணு எதுவுமே பண்றது இல்லை. ஆக்சுவலி அந்த பொண்ணு குளிச்சு கிழிச்சு சுத்தமா இருக்கு அப்படின்னா நம்ம வேற வழிபாடு கூட கொடுத்துக்கலாம். அந்த பொண்ணு குளிக்கிறது இல்லை, மென்சஸ் டைம் இருந்தாலும் அப்படியே இருக்கு, அது ஒரு சித்தப்பிரம புருஷ மாதிரி ஆயிப்போச்சு பொண்ணு. இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அதுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன், அந்த பொண்ணு வந்து சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்க பொண்ணா இல்ல பேய் பிடிச்ச பொண்ணா ரெண்டுமே தெரியல, கம்மன்னு உட்காந்துச்சு. இப்படியே சித்த பிரம பிடிக்குதுன்னு பாத்தீங்களா, இப்படியே உட்காந்துருக்கும், குளிக்காது, டாய்லெட் போனா சரியா கழுவாது, அவங்க அம்மா தான் கழுவி விடணும், மென்சஸ் போனா அவங்க அம்மா தான் நாப்கின் வச்சு விடணும். இந்த ஸ்டேஜ்ல பொண்ணு வந்துருச்சு. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒண்ணு பொண்ணுக்கு எந்த வழிபாடு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னீங்களானா, அது வந்து மாதங்கி தாயாரோட வழிபாடு தான். ஏன்னா மாதங்கி தாயாருக்கு வந்து குளிச்சு இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவ உச்சிஷ்ட சண்டாளினி அப்படின்னு சொல்லுவாங்க, சண்டாளியர் குளத்துல பிறந்த தாயார், ஓகேங்களா. அவளுக்கு வந்து பாருங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல, அவளோட வழிபாடுல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூத பிரேத பிசாசங்கள் சாத்தான் காட்டேரி பிரம்ம ராட்சசி எல்லாத்துக்கும் உன்ன எல்லாத்துக்கும் மேல இருக்க ஒரு சண்டாளினி அவ, அவளை மிஞ்சி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு அந்த வழிபாடுதான் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்க அம்மா அந்த பொண்ணு படிக்கிற நிலைமையில இல்லை, அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ், ஒரு மென்டலி சப்நார்மல் கேர்ள், மென்டலி ரிட்டார்டட் கேர்ள் மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அவங்க அம்மா கிட்ட உச்சிஷ்ட சண்டாளினோட மூணு வரி மந்திரம் ஒன்று கொடுத்தேன், கொடுத்துட்டு ஒரு மாலை கொடுத்தேன். ஒரு மாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாலை அது கொடுத்தேன், ரெட் கலர் வேணும் அப்படின்றதுனால ஒரு ரெட் கலர் மணி மாலை கொடுத்தேன். டெய்லி 108 முறை அந்த தாயாரோட வழிபாடு சொல்ல சொன்னேன். அந்த அம்மா தலை முடிச்சுட்டு இருந்தால் அவங்க வந்து ஜெயின்ஸ், அவங்க வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் சொன்னேன் நீங்க இது என்ன சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை முடியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்களா, தலை விரிச்சு விட்டுக்கோங்க, விரிச்சு விட்டுட்டு மாதங்கி தாயாரோட வழிபாடு பண்ணுங்க. மென்சஸ் டைம் போதும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அம்மா மென்சஸ் போயிட்டு இருந்தாங்க, மென்சஸ் டைம் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எவ்வளோ நாள் பண்ணும், 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. 48 நாள் தொடர்ந்து பண்ணாங்க. அந்த பொண்ணுனோட பிஹேவியர்லங்க வேரியேஷன்ஸ், கொஞ்சம் வேரியேஷன்ஸ். ஒரு 40 நாள் வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷனரி டிசார்டர்னு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ணது, இது போகவே போகாது ஆன்மாவை எடுத்துட்டு தான் போகும்னது, அந்த டாட்டூல இருந்த அஸ்தி, அந்த பொதுவா டாட்டூல இருந்தா அது உயிரோடு கலந்துரும் அப்படிம்பாங்க, உயிரோடு கலக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து படிப்படியா விலகிறத அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி தாயை வந்து கும்பிடுவாங்க, ஏன்னா ஜெயின்ஸ் வந்து பொதுவா அந்த புவனேஸ்வரி டெம்பிள் எல்லாம் போவாங்க. அப்ப அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நான் கும்பிட்ட புவனேஸ்வரி தாய் தான் உங்க மூலியமா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, எங்களுக்கு மாதங்கி தாயாரோட வழிபாடு நீங்க கொடுத்தீங்க, எங்க பொண்ணு இப்ப பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்க திருப்பத்தூர்லயே இருந்தாங்க, அவங்க பொண்ணுக்காக அவங்க பண்ண தியாகம் கொஞ்சம் நெஞ்சோ இல்லை, நிறைய தியாகம். அதாவது காலையில 108 முறை, சாயங்காலம் 108 முறை, நைட் 108 முறை அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது, குளிப்பாட்டுறது, அத்தனையும் நாப்கின் வச்சு ஊட்டுறது அத்தனையும் செஞ்சாங்க. ஒரு 40 நாள் போச்சு. நான் சொன்னேன் மாதங்கி தாயாருக்கு ஒரு யாகம் செய்யலாம் அப்படின்னு. சரிங்க மேடம் செய்யலாம் அப்படின்னாங்க, உங்க வீட்லயே செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வந்து டாட்டூ போடும்போது என்ன துணி வச்சு என்ன துணி போட்டுட்டு போச்சு, அந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கானு, ஞாபகம் இருக்குண்ணா, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கரெக்டா இப்ப மென்சஸ் டைம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாகம்லாம் முடிச்சுட்டு
அப்ளாஷா ஃப்ளவர்ஸ், அது வந்து மாதங்கிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போகுது. அந்த அப்ளாஷா ஃப்ளவர்ஸ் கூட அவங்க வர வச்சாங்க. அந்த அப்ளாஷா ஃப்ளவர்ஸ் போட்டு அதே மாதிரி பாத்தீங்களன்னா அந்த பொண்ணுனோட ட்ரெஸ்ஸை போட்டு யாகம் பண்ணி கரெக்டா 11 நாள் பொண்ணு நார்மல் சேர்ந்துச்சு. அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்சு ஒரு 40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாகமும் நடந்துச்சு. அந்த யாகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடா அந்த யாகத்தை செஞ்சாங்க. அந்த இப்ப நினைக்கும் போது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடா அந்த யாகம் செஞ்சாங்க. நான் சொன்னேன் மேடம் யாகம் நடத்திட்டே இருக்கு, திடீர்னு பொண்ணு வந்து பயங்கரமா கத்தும், பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணும், உங்களை பிடிச்சி அடிக்கும், எது பண்ணாலும் நீங்க பாட்டுன்னு யாகத்துல வந்து இந்த அப்ளாஷா ஃப்ளாஸ் போட்டு நீங்க போட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி செய்யும் போது அந்த பொண்ணு பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்கு பாருங்க. சினிமால நம்ம இங்கிலீஷ் பிக்சர்ஸ்ல எல்லாம் கூட அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். அந்த பொண்ணு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கையெல்லாம் கட் பண்ணி மூஞ்செல்லாம் இப்படி வாயெல்லாம் பிடிச்சி கிழிச்சுக்குச்சு. ஆனாலும் அந்த யாகம் தடப்படவே இல்லை, அந்த யாகம் பாட்டு நடந்துட்டே இருந்துச்சு. நான் எல்லாரையும் சொன்னேன், எங்களை சுத்தி ரக்ஷை போட்டுட்டோம் நாங்க, எல்லாரையும் சொன்னேன். அதே மாதங்கி தாயாரோட ரக்ஷை தான் நாங்க போட்டோம். எல்லாரையும் சொன்னேன், யாருமே அந்த சின்ன குழந்தைய மட்டும் அமைச்சிட்டோம். நாங்க நானு அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணுதான். அது எது வேணா பண்ணட்டும், அது எது பண்ணாலும் மாதங்கி தாயார் காப்பாத்தும். அது செத்து போயிடுச்சு என்ன பண்றது, அது சாவாது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது கத்தி எடுத்துன்னு கிழிக்குது கிழிக்குது. அதுக்கு எங்கெந்த கத்தி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அது கிச்சன்ல எங்கேயோ இருந்துக்கு அதை போய் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கு. அதுக்கு எப்படி வந்துச்சு, இப்ப வரைக்கும் அதுக்கு எங்கெந்த கத்தி வந்துச்சுன்னு தெரியல. கிழிச்சு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. நாங்க பாட்டு யாகம் பண்ணோம், அவங்க அம்மானோட டெடிக்கேஷன். அந்த யாகம் முடிஞ்சு அவள் தான் அந்த யாகம் பாதி பண்ணும் போதே அது வந்து செயலிழந்து போச்சு. அது கம்முன்னு படுத்துருச்சு, போய் கம்முன்னு பெட்ரூம்ல ஒரு மூலையில போய் படுத்துருச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஏறக்குறைய ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கை காலெல்லாம் வீக்கம், ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், நிறைய இன்ஜுரிஸ், அதுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து 11 புள்ள வந்து முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பர்ஃபெக்டான பொண்ணா வந்துருச்சு. சோ அதாவது மாதங்கி தாயாரனோட வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ வந்து நிறைய தாந்திரிக்ஸ் அவளை வழிபட்டாலும் நிறைய பேர் வந்து மாதங்கி தாயாரை வழிபட்டதுக்கே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதங்கியை வந்து சித்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மாதங்கி தாயாரை சித்தி பண்ணணும்னு நினைச்சு பைத்தியமானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பைத்தியமானவங்க, அந்த பைத்தியமானவங்க கதையெல்லாம் நிறைய இருக்கு. அது வந்து ஒவ்வொரு மாதங்கி தாயாரோட வழிபாடு நிறைய நான் சொல்லுவேன். அது ஒவ்வொரு பதிவும் போதும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்றேன். தாயாரை கும்பிட்டு மென்டலி ரிட்டையர்ட் ஆனவங்க எத்தனையோ பேர், காளியை கும்பிட்டு சித்த பிரம்மையில உட்கார்ந்தவங்க எத்தனையோ பேர். அவங்களோட வேண்டுதல் தப்பா இருந்தா உலக நன்மைக்காக இன்னொருத்தவங்க நல்லதுக்காக மட்டும் நீங்க செய்யறீங்க, கமர்ஷியலா நீங்க செய்யல அப்படின்னா தசமகா வித்யாக்கள் காலை வந்து தைரியமா பிடிக்கலாம். சுயநலத்துக்காக நீங்க செய்யறீங்க, தசமகா வித்யா கால்களை நீங்க பிடிக்கவே கூடாது. ஏன்னா தே ஆர் விஸ்டம் கோடஸ். லேடிஸ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா வெகுண்டி எழுவாங்க. அந்த பொண்ணு மாதங்கி தாயார் காப்பாத்தி அந்த பொண்ணு நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு. அந்த பொண்ணுல நடந்த, அதாவது அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆனது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கு அவங்க அம்மாக்கு அதே மாதிரி அவங்க அந்த உறவுக்கார லேடிக்கு இவ்வளவுதான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயத்தினால அந்த பொண்ணு உடம்பும் கலங்கப்படலை, மனசும் கலங்கப்படலை, அந்த பொண்ணு சௌக்கியமா இருக்கு. சோ மாதங்கி தாயாரோட வழிபாடு அப்படின்றது உன்னதமான வழிபாடு. தைரியம் இருந்தா மாதங்கி தாயாரோட காலை பிடிக்கலாம். மாதங்கி தாயாரோட வழிபாடு இனிவரும் பதிவுகள்ல உங்களுக்கு தெளிவாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த உண்மை சம்பவத்துல மூலியமா வெட்டிவேரனோட மகிமையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்டிவேரும் எலுமிச்சம் பழமும் வெளியே மாட்டினா, வீட்டு வாச நில வாசப்படியில மாட்டினா தீய சக்திகள் உள்ள வராதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த கடவுள நீங்க கும்பிட்டாலும் வெட்டிவேரோட மாலை போடுங்க. ஈசனை கும்பிட்றீங்களா, ஈசனுக்கு வெட்டிவேரோட ஒரு மாலை போடுங்க, தெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி மாதங்கி தாயாரனோட ஒரு மகிமையும் இந்த கதை மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.